கேஸ் இனிப்பா இருக்கு. நம்ம ஏதோ டேஸ்ட் இருக்கு பட் கேஸ்ல. டே வாட் வாங்க டே எங்க சம்திங் இதில் பேர் எழுதல. ஸோ ஏதோ ஒரு கேஸ் ஏதோ ஒரு கேஸ் இருக்குது. இந்த கேஸை பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பலூன்குள்ளே இறக்க போகிறோம். ரெண்டு மூணு எக்ஸ்பெரிமெண்ட் நான் நேற்று பார்த்தேன், எல்லாமே யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டது தான். ரெண்டு மூணு எக்ஸ்பெரிமெண்ட் நான் பார்த்துருந்தேன், பலூன்குள்ளே இறக்கி தான் ஒருத்தவங்க உடச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பலூன்குள்ளே இறக்கி உடச்சி அதுக்கப்புறமா அப்படி மூடி வச்சுக்க போகிறோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல ஒன்று பயமாக இருக்குடா, நீ கரெக்டாக உடப்பியா? உடைக்கிறதுல என்ன இருக்கு? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமீர் உள்ள இறக்கிட்டாரு. என்ன அப்படின்னா அப்படி வச்சு கல்லு வச்சு அடிக்க போறோம். அமீர் இது மட்டும் பிடி, கீழே பிடி, சுத்தேல் இருந்துக்கும் மெடிக்காது, மேல வரும் மேல வரும். அதுவே கிஃப்ட்ல இருக்கு தா, நிறைய இது பாருங்க. அப்படியே உள்ள ஐயோ, இந்த பலூன் எங்கே ஓட்ட, ஐயோ ஓட்ட, பலூன் எங்கே ஓட்ட, அரைச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு நீங்க வாய்ப்புல வச்சு வச்சு இழுக்கணும், மெது மெதுவா இழுக்கணும். ஃபர்ஸ்ட் அமீருக்கு நம்ம கொடுப்போம், ஓகேவா? அமீரோட பாடி தாங்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பாடி பாக்குறீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அமீரோட பாடி தாங்குதா? அதெல்லாம் லீக் ஆகுது. அந்த போய் இங்க மெதுவா அமீர் வந்து இழுத்துட்டு இருக்கான் பலூன, சிரிப்படுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இரு, இந்த அக்கா நல்ல பலூனை கொடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் மொக்க பலூன் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இது பார்த்தாலே சிரிப்பு வருதுதான். கேஸ் வேற மொது ஆகலையே, ஒண்ணுமே ஆகலையா? சரி, இந்த சைடு ஓபன் பண்ணிடு. இது எல்லா சைடும் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ட்ரை பண்ணலாம். இப்படிதான் பண்ணணும். இதை கரெக்டா தானே, ஜஸ்ட் வாயில வச்சா போதும்ல? வாயில வச்சு உரியணும், இப்படி உரியணும். அடுத்த பலூனுக்குள்ள அந்த கேஸ் சிலிண்டரை இறக்கியாச்சு. இப்போ என்னோட டர்ன், உங்களோட டர்ன், உங்களோட டர்ன் சொல்றாங்க. ஆனா அமீர் ஒரு தடவை ட்ரை பண்ணலாமே, இனி ஒரு தடவை மம்மி ட்ரை பண்ணலாமா? எல்லாம் இப்படி பயப்படுறீங்க. இதுதான் பெர்ஃபெக்ட்டா, எங்க போறீங்களா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். நீங்க இப்படி வந்து கேஸ்ல, ஆமா ஐஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் இதெல்லாம் 4K லடு. சோ இதுதான் அங்க இருந்தது, செம்மையா இருக்கு. ஃப்ரீஸ் ஆயிடுச்சு கீழே பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது இழுத்தரலாமா? இழுத்தரலாம். எனக்கு சிரிப்பு வருதா? அது இதனால வருதா இல்ல சும்மா வருதா? என்னது?
பிராங்க் தானடா டேய் தலை சுத்திருச்சோ இல்ல அந்த வாங்க மூச்சு விடல பாருங்க டேய் ஐயோ என்னாச்சு டேய் இல்ல அவன் சிரிக்கிறானா உண்மையிலுமே உனக்கு உண்மை ஆகுதுரும் சத்தியமா ஒரு மாதிரி ஆகுது எனக்கு ஓவரா இழுத்துட்டேன் உன்ன யாரு அப்படி இழுக்க சொன்னது தண்ணி வேணுமா தண்ணி எடுத்துட்டு வரட்டா இவங்க பிராங்க் பண்ணி பிராங்க் பண்ணியே சும்மா சொல்றியடா ஐயோ டேபிள்ல மண்டை அடிக்குது மண்டை தொங்கிடுச்சு ஐயோ எந்திரிக்கல எந்திரிச்சாரு கண்ணு சிமிட்டுறாரு சும்மா பண்றீங்கடா நல்லா ஊஞ்சியில ஊத்தி சீரியஸாகவே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே சீரியஸாக ஒரு மாதிரி ஆச்சுடா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கான்சியஸே வந்தேன் நான் சிரிப்பு வந்துடுச்சு நல்லா அப்போ பிராங்க்னு சொல்லி விட்டுருவீங்க ரெண்டு பேரும் இல்லையா ஆமா அப்படி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நம்பவே முடியல உண்மையா சீரியஸா கேட்டுச்சு இது வந்துட்டு உண்மையாலுமே உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு உண்மையா கண்ணு பார்த்தப்பவே தெரிஞ்சது ரெட் ஆயிடுச்சு ஃபுல்லா தொண்டேரியும் தலை சுத்தும் கஷ்டப்பட்டு அமீர் பாத்தீங்கன்னா திருப்பி இறக்கிட்டு இருக்கான் அமீருக்கு உனக்கு சரிக்கும் தலை சுத்தியா சத்தியமா தலை சுத்துச்சு எனக்கு இப்ப வந்துட்டு பமி ட்ரை பண்ண போறா கண்டிப்பா நீ ட்ரை பண்ணி ஐயா நீ ட்ரை பண்ணி தான் நானே ட்ரை பண்ணிட்டேன் போயிடு வாங்கிருச்சு காப்பாத்திருவாங்க இன்னுமா வருமா என்ன எந்த சிரிப்பு வரலையே இனிமேல் வருமோ எனக்கு மூக்குதான் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு பலூன் வச்சாலே பயந்தா அதுக்குள்ள அந்த கேஸ் வேற இருக்கா நீ எந்திரிச்சு ஓன்னு வச்சுக்கோ கரெக்டா சவுண்ட் போடுவா ஒரு 30-40 செகண்ட்ல சரியாயிடுச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ண போறாங்க என்ன மாதிரி பண்றாங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் யார் பண்றீங்க ஃபர்ஸ்ட் அமீர் அவர் கூட ஃபர்ஸ்ட் அமீர் ஒரு 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 கேஸ் இழுத்துட்டான் ஓகேவா ஓகேவா அந்த படத்துல காட்டுறது உண்மையா இப்பவே சரிதான் நீ இன்னும் இல்லடா நீ குளிக்கிட்டு எங்க போறீங்க உட்காரு அமீருக்கு நம்ம கொடுத்து பார்ப்போம் இவன் சிரிக்கானா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் உருட்டி இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பலூன் குள்ள அந்த லாஃபிங் கேஸ் இருக்கு
அமீரோட வாய்க்குள்ள வச்சு பார்ப்போம் எங்காவது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த புடி சிரிக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே ஊறி கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி மூக்குல விட்டுறக்கூடாது, மூக்குல விட்டுறக்கூடாது, மூக்க புடிச்சுக்கணும், மூக்க வழியா வந்துடக்கூடாது வெளியே. நினைக்கிறேன் மூச்சு விடலன்னா செத்துருட்டா. போட்டு ஒரே இல்ல எழுதிட்டோம் மூச்சு விட்டாரு. இப்பதான் எப்படி இருக்கு உங்க ரியாக்சன் எப்படி இருக்கு? அப்ப மயங்கி விழுந்தது உண்மைதான போல இருக்கு. சொன்ன சொன்ன மயக்கம் வருது. இவன் உடம்பு தாங்கிடுச்சு, என் உடம்பு தாங்கல. ஒரு செகண்ட் நான் விழுந்துட்டேன், அதுக்கப்புறமா கிர்ன்னு இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ல மயக்கம் இதாயிருது. சரக்கடிக்காமலே தலை சுத்துது. என்ன ஆகுது அவ்வளவுதான். விடாம சிரிக்கிறது அதெல்லாம் எதுவும் இல்ல. நார்மலா இந்த இடம் மட்டும் இப்படி இழுத்து பிடிக்குது. இடி அந்த மாதிரிதான் இருக்கு. பாதி கேஸ் வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்பவே சிரிப்பு வருது. அங்கேயே ஓட்ட இருக்கோம். இல்ல இல்ல சல்லுன்னு வெளில போயிடுச்சு. சல்லுன்னு பாதி வெளியே போயிடுச்சு. ஓகே மீதி இருக்கிற கேஸ பாதி கொடுப்போம். பாதியை கொடுப்போம் பமிக்கு. என்ன பமி இந்த பாட் கமான் வெளிய வராது இல்ல. கமான் மை பாய் யூ கேன் டு இட் யூ கேன் டு ஷூட் அட் ஒரு சிப்பு கூட முதல்ல கையை விடு. நீ அது கை உள்ள போவே இல்லையா? அதான் உள்ள போவே இல்லை. இப்படி சிரிக்கிறா மதிய சாப்பாடு. ஆமா மத்தியான சாப்பாடு 3 பேருக்கு கேஸ் தான். உனக்கு எனக்கு சிலிண்டர் என்னாச்சு சிரிப்பு வந்துச்சா? மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடாது. அவனுக்கு வந்து
நம்ம அவ்வளோ பெரிய பலூன் குடிச்சு எங்களுக்கு சிரிப்பு வரல, இங்க வலிக்குது. சரி உடனே என்ன அடுத்து ஜேபி தான் வந்து உட்காரு, அவனுக்கு வந்துட்டு நம்ம கூடுறோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். சொல்லி முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு மட்டும் இவ்வளவு கேஸ் வருது, நீ பெருசா இருக்கில்ல, அத உனக்கு மட்டும் பெரிய கேஸ் வருது. முகம் வருது உள்ள ஃப்ரீஸ் ஆகுது சார். இப்போதான் இவனுக்குதான் பாத்தீங்க அப்படின்னா தெளிவா பலூன் பெருசா இருக்கு, பெரிய மனுஷனுக்கு சிரிக்கானா அப்படின்னு சொல்லி பாப்போம். பமி சிரிச்சிட்டா எங்க ரெண்டு பேருக்கு இங்க வலிக்குதானா, எங்க ரெண்டு பேருக்கு சிரிப்பு வரல, சிரிப்பு வந்துச்சா என்னன்னு தெரியல, இன்னும் வந்துட்டே இருக்குங்க. எழுடா பாத்துக்கலாம்டா, பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு வடிவேலு. ஏன் இழுக்க சொன்னா இப்படி போட்டி இருக்கிற, அந்த சிலிண்டர் அதுக்குள்ள இருக்காது முடிஞ்சிடாத. நீங்க பயப்பட முடியாது, சுத்துதுங்க, சுத்துது தானே, சுத்தும்டா சுத்தும், தலை சுத்துது. என்ன கேஸ் பாப்போம் இது, இது லாஃபிங் கேஸ் இல்லடா, அப்படியே டான்ஸ் ஆற மாதிரியே இருக்கு. நம்ம மொத்தம் 8 பீஸ பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நாங்க யூஸ் பண்ணிருக்கோம், 8 பீஸ யூஸ் பண்ணியும் சிரிப்பு வரலங்க. எல்லாரும் சொல்ற அளவுக்கு சிரிப்பு, சீரியஸா சிரிப்பு வரல. நான் ரெண்டு பலூன் இழுத்தேன், அமீர் ரெண்டு பலூன் இழுத்தான், பமி ஒரு பலூன் இழுத்து, கா பலூன் இழுத்தான், ஆனா அவளுக்கு சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்றான். அதனால வந்துச்சான்னு தெரியல, ஆனா சிரிப்பு வந்துச்சு இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா இழுத்து போய் மட்டையிட்டா கீழே விழுந்துட்டான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோ எடுத்து ஒரு 5-6 நிமிஷம் கழிச்சு நாங்கள் இந்த ஃபுட்டேஜை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக எனக்கு இங்கெல்லாம் வலி இருந்துச்சு, அந்த வலி போயிடுச்சு, ஆனால் இங்கே தான் சிறந்துருச்சு. இவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு போதையில் தான் நின்றுட்டுருக்கான், அந்த அரை போதையில் நின்றுட்டு இருக்கான், அப்படியே பார்த்தீங்கன்னா தாசு சுற்றுதாமா. ஆனால் எல்லாத்துக்குமே சிரிப்பு வரும், இவனுக்கு மட்டும் தான் போதை இருக்காது எப்படின்னு தெரியல. அமீருக்கு எப்படிடா இருக்கு, தேவையில்லை. பண்ணி விடுங்க, கமெண்ட் பாக்ஸும் கீழே பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ண போறீங்க அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு சிரிப்பு வந்து எங்களுக்கு சிரிப்பு வரல, அவ்வளவுதான். ஏன் வரலங்கிறது எங்களுக்கு தெரியலங்க, நாங்களும் கரெக்டா அப்படிதான் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணோம், ஆனா வரல. இந்த வீடியோ அவ்வளவுதான், நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, டாடா பாய், see you. பை. இப்போ நடந்துட்டு இருக்கிற ஐபிஎல்ல 99 ரூபீஸோட சீசன் டிக்கெட் எம்பிஎல்ல வாங்கி டெய்லி மேட்ச் விளையாண்டு 1 கோடி ரூபாய் டெய்லி வின் பண்றதுக்கான வாய்ப்பை பெறுங்க.